சங்கர் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. எந்த இடத்துல? இங்க கையெழுத்து போடுங்க. இந்த பையன் இன்னும் காணோம். ஹலோ அக்கா. டேய் என்னடா ஆச்சு? என்னடா நடக்குது அங்க? என்ன நடக்குதா? நீ வேற உள்ளே போக முடியலக்கா. நானே பதுங்கி பதுங்கி நின்னுட்டு இருக்கேன். என்னடா இப்படி சொல்ற? இங்க பார், தமிழ் செல்லுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இலக்கியாவ கல்யாணம் பண்ணிக்க போறவ நீ. நீ போய் என்ன ஏதுன்னு பாக்கலன்னு உன் மேல சந்தேகம் வராதா? அக்கா புரியுதுக்கா, நானும் உள்ள போகதான் ட்ரை பண்றேன். இந்த சரவண நகரவே மாட்டேங்கிறான். நான் போனா என்ன அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருமே, பயமா இருக்குக்கா. முதல்ல அந்த சரவணனை போட்டு தள்ளுண்டா. நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கறான்டா. நான் கூட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டேன். ஆனா நம்ம எல்லா வேலைக்கும் அவன் தான் இடைஞ்சலா இருக்கான். இங்க பார், நம்ம நாலு படி மேல வரணும்னு வச்சுக்கோ. ஃப்ரெண்டா இருந்தா என்ன, பிரதரா இருந்தா என்ன, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். கா என்னக்கா பொசுக்குன்னு பிரதரா இருந்தா என்னன்னு சொல்லிட்ட? டேய் செய்யற வேலைய ஒழுங்கா செய்யாம சொதப்புனேன்னு வச்சுக்கோ, உனக்கும் இதே கதிதான். சரி இப்ப அந்த தமிழ் செல்வியோட நிலைமை என்ன? தமிழ் செல்வி பொழைச்சிட்டாக்கா. ஏய் என்னடா சொல்ற? ஏய் அவளுக்குதான் அவ்வளவு ஹெவியான தீக்காயம் இருந்துச்சேடா, எப்படிடா அவ பொழைச்சா? தெரியலக்கா, டாக்டர்ஸ்லாம் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அவ ஃபேஸ் ஃபுல்லா கருகிடுச்சான், ரொம்ப பேர்ன் ஆனதுனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போறாங்களாம். அதுக்காக ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ்லாம் வர போறாங்களாம். அது மட்டும் இல்லக்கா, தமிழ்ச்சி வயிற்றுல கரு இருந்துச்சான், அதுவும் இப்ப கலைஞ்சிச்சாங்கா. ஓ அவளுக்கு வச்ச குறியில அவ புள்ள வந்து சிக்கிருச்சா? பொறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில வந்து சாகணும்னு அதோட தலைவிதி போல இருக்கு. என்ன பண்றது? இங்க பார், ஆனா அந்த தமிழ் செல்வி பொழைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ போனா மட்டும்தான் வெளியில வரணும். ம், சரிக்கா நான் பாத்துக்கறேன்க்கா. நீ ஒண்ணு பண்ண வேணாம், நீ அங்கிருந்து கிளம்பி முதல்ல வெளியில வா. அக்கா அப்ப தமிழ் செல்வி? ஏண்டா அதை நான் பாத்துக்கறேன்டா. இப்ப நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்துட்டல, இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேனா? அக்கா நீ செம்ம கெத்துக்கா. உனக்கு அடி இந்த கதி ஆகணும். அட கடவுளே, என் பொண்ண இந்த கோலத்திலயா நான் பாப்பேன்? தமிழ் நீ பொழைச்சு வரணும். தமிழ் உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் கூடாது. நீ ஒன்னும் பயப்படாது தமிழ். இந்த கதியில பாக்குறதுக்காக நான் உன்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். கடவுளே என் மருமகளை காப்பாத்தி கொடுத்துற, எனக்கு அது போதும். என் பொண்ணுக்கு உடம்பெல்லாம் வலிக்குமே, உடம்பெல்லாம் எரியுமே, அதை எப்படிதான் தாங்கிட்டு படுத்து கிடக்குறாளோ தமிழ். சார் சார், நீங்க ஒருத்தர் தானே பாக்குற? நீங்க எதுக்கு சார் இவ்வளவு பேரு? மா எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருங்கம்மா, போங்கம்மா. சார் நீங்க ஒருத்தர் மட்டும் சீக்கிரமா பாத்துட்டு வாங்க சார், சொல்றேன்லம்மா, எல்லாம் வெளியே வாங்கம்மா. சார் பாத்துட்டு சீக்கிரம் வாங்க சார். ஏன் தமிழ் செல்வி இப்படி பண்ண? உன் வயித்துல குழந்தை உண்டானது கூட எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, எங்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா, நான் உன்னை வெளியிலே அனுப்பியிருக்க மாட்டேன்னு. இப்படி எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுல்ல. சாரி அமுதன், உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமையில விதி என்ன கொண்டு வந்து விட்டுருச்சு. நீங்க குழந்தைய நினைச்சு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா என்ன பண்றது அமுதன், கடவுள் சந்தோஷத்தை கொடுத்து அதை அனுபவிக்க விடாம பண்ணிடுச்சு. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவிய தமிழ். கொஞ்ச நாளாவே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இதுதானா?
ஏன் இப்படி பண்ண? நமக்குன்னு ரெண்டு குழந்தைங்க, அவங்க வளர்றத ஆசை ஆசையா பாத்துக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழ்க்கைய ஓட்டணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்றது அமுதன்? அந்த கடவுள் நம்ம குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்களை காப்பாத்திட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நீ எப்படியாச்சும் பொழைச்சு வரணும் தமிழ். நீ எனக்கு உயிரோட வேணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அத்தை ஒரு பக்கம் உங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க, நான் ஒரு பக்கம் திண்டாடுறேன். இதுக்கிடையில டாக்டர் ஒரு முடிவெடுத்து ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டு குழந்தைய உருவாக்கி நான் அதை வெளிய சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நரக வேதனை அமுதன். குழந்தை உண்டானத நீ என்கிட்ட சொல்லாம விட்டதுக்கு என்னவோ காரணம் இருந்துட்டு போட்டோம். முதல் முதல்ல உருவான கரு இப்போ களைஞ்சு போச்சு. இது உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது தமிழ். குழந்தை தானே இது, போச்சுன்னா இன்னொரு குழந்தை. ஆனா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தமிழ். நான் திரும்பவும் வருவேன் அமுதன். உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஆயுசு முடியற வரைக்கும் தமிழ் செல்விக்கு அமுதன் தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. பொண்டாட்டி சாக போறது தெரியாம இப்படி ஜாலியா படுத்து தூங்குறியா முதன்? அப்படியே கடவுளை தமிழ் செல்வி கூட டூயட் பாடிக்க என்ன? இனிமே நெஜத்துல பாட முடியாது. அச்சோ, உடம்பு ஃபுல்லா கருகி போச்சா? பாவம் இல்ல, ரொம்ப வலிக்குதா? உனக்கு வலி இல்லாம பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், பயப்படாத. ஏண்டி, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஒதுங்கி போ ஒதுங்கி போன்னு? கேட்காம வாண்டடா வந்து ஒவ்வொரு தடவையும் எங்கிட்ட சிக்கிக்கிற. போன தடவையே நீ செத்திருக்க வேண்டியது. இந்த தடவை ஏற்கனவே பாதி உயிர் போயிருச்சு. மீதி உயிர் என் கையில போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனிவே, உன்னோட ஆத்மா சாந்தி அடி, என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். பாய் தமிழ் செல்வி. ஒருத்தருமே காணோம். ஒரு நிமிஷம் அமுதன், சீக்கிரம் கூட்டுவாங்க. ஏன் டாக்டர், நான் பார்த்து கத்தலனா தமிழ் செல்வி நிலைமை என்ன ஆகுறது? ராத்திரி நேரத்துல ஒரு நர்ஸ் கூட கூட இருக்க மாட்டாங்க. ஏமா, டியூட்டி நர்ஸ் எங்கம்மா? லலிதா இன்னைக்கு லீவு டாக்டர். ஆ, நீங்க லீவு போட்டா அது எங்க ஊர்ல கிடைச்சதா? இந்த லட்சத்துல ஹாஸ்பிடல் நடத்திட்டு இருக்கீங்க. இவ யாரு? புருஷனோட ஓவரா கொந்தளிக்கிறோம். சரவணன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, இவன் தான் அந்த சரவணனா? முதல்ல இவனை க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் அந்த தமிழ் செல்விய. இல்ல டாக்டர், தமிழ் செல்விக்கு எதனால இப்படி திடீர்னு ஆச்சு? இங்க பாருங்க,
இதுதான் ஆக்சிஜன் சிலிண்டர். இதோட வால்வு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஜன் நின்னதுனால பிரீத்திங்ல பிரச்சனை வந்து தூக்கி தூக்கி போட்டிருக்கு. நானும் சரவணனும் வெளியில தான் உட்கார்ந்திருந்தோம், உள்ளயும் யாருமே இல்ல. அப்புறம் எப்படி டாக்டர் ஆக்சிஜன் வால்வ் ஆஃப் ஆகும்? அதாங்க எனக்கும் புரியல. அதுவா க்ளோஸ் ஆக சான்ஸே கிடையாது. தமிழ் செல்வியால கைய கூட தூக்க முடியாது. அவங்க க்ளோஸ் பண்ணவும் வழியே இல்ல. ஒண்ணும் புரியல எனக்கும். ஏமா, இன்னைக்கு ஃபுல்லா டியூட்டி நீயே பாத்துக்கோ. சரிங்க டாக்டர். சரியா, நான் வேற ஒரு சலைன் எழுதி தரேன், இத எடுத்துட்டு அதை மாத்திருங்க. ஓகே டாக்டர், வாங்க என் கூட. நர்சம்மா, ஐசியூ எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. கோயிலுக்கு பரிகாரம் பண்ண கூட்டி போன இடத்துல தீ மிதிக்கிற நேரத்துல அக்னி குழியில தமிழ் செல்வி விழுந்துட்டாடு. அந்த சின்ன புள்ளி எதுக்கு பத்திய பீக்க வச்சுங்க? அது என்ன தாங்குற வயசா தாங்குற உடம்பா? ஐயோ தமிழைய கண்ணு, இத்தனை நாள் கழிச்சதும் உன்னை இப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கலையே. அண்ணே, இந்த கும்பலும் வந்துருச்சா? இதான் சாக்குன்னு இவங்கள கொஞ்ச நாளைக்கு டேரா போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே அவங்க குடும்பத்துல பாதி இங்கதான் இருக்கு, இப்ப இதுங்க வேறையா? அண்ணே தமிழ போய் பாருங்க. பாட்டி, எப்படி நீ ஜெயில இருந்து வெளியே வந்த? நான் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு மாமா. கொஞ்ச நாள் ஆச்சா? அப்புறம் ஏன்டா ஊர் பக்கமே நீ வரல, இங்கேயே இருந்துட்ட? இல்லை மாமா, வெளியில் வந்ததும் தமிழ் செல்வியை பார்த்துட்டு போன வந்தேன். அப்படியே சின்ன சின்ன வேலை வந்து இங்கேயே இருந்துட்டேன் மாமா. நீ இருந்துமாடா தமிழுக்கு எந்த நிலைமை? அவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டியா நீ? இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோன்றியாடா? அடிக்கிற நிலைமையில நம்ம இல்லப்பா. எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோம், அடிக்காதரா? உன் கோபத்தை தெனிச்சு கூட சக்தி வேணும். மாமா கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. நான் சொல்லிருக்கணும், சொல்லாம இருந்தது என்னோட தப்புதான். தங்கவேல, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ வெண்மது இங்கதான எடுத்தீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிதான் நான் ஓடி வந்திருக்க மாட்டானா? நான் இங்க இருந்தா என் பிள்ளைக்கு இப்படி நடக்க விட்டுருப்பேனா? சொல்லக்கூடாதுங்கிறேன். சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும். சொல்லல, இது மட்டும் இல்ல மாமா. தமிழ் செல்வி நெருப்புல விழுந்து உடம்பெல்லாம் கருகி கிடக்குறான். இதுக்கு முன்னாடி ஒரு கொலை கேஸ்ல போலீஸ் புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுடுச்சு. என்னமா சொல்ற? தமிழ் செல்விய போலீஸ் பிடிச்சிருச்சா? என்ன வெண்மதி இவ்வளவு சுலபமா சொல்றீங்க? தமிழ் செல்வி ஜெயிலுக்கா போனா? நான் தான் பாட்டி சொல்ல வேணாம்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லி உங்களே கஷ்டப்படுத்த வேணாம் நினைச்சேன். எதுடா கஷ்டம்? நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா வந்து நிக்கிறதாடா கஷ்டம்? நீங்களே தான் மறைச்சதாடா தப்பு. அம்மா, எதுக்குமா போலீஸ் பிடிச்சு போச்சு? சம்மந்தி, முதல்ல நீங்க எல்லாரும் தமிழ் செல்விய போய் பாத்துட்டு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போய் பாருங்க. தமிழ் செல்வி, தமிழ் செல்வி, முருகா முருகா முருகா, என் தமிழ் செல்விய பாரு முருகா. தமிழ், உன்னை இந்த குளத்துல பாக்குறது கடனா? ஒன்னு உயிரோட இருக்க கண்ணா, இவ்வளவு நடந்திருக்கு, யாருமே ஒரு வார்த்தை கூட பெரிய பாக்கு சொல்லடா ராஜா. கண்ணு கண்ணு ராஜா, ரொம்ப வலிக்குமாடா கண்ணா.
இப்படி எப்படி உடம்பு தாங்குது? சின்ன காயம் பட்டா கூட துடிச்சு போயிருவேடா. தமிழ்ச்செல்வி என் தங்கு. ஐயோ கடவுளே, பொண்ணுக்கு என்ன பண்ணுதோ, எப்படி வலிக்குதோ, இதெல்லாம் பாக்கணும். அது பாவி முருகா. அம்மடி பயப்படாத, மனசு திடமா வச்சுக்க. பெரியப்பா வந்துட்டல, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதம்மா. உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போகாம இந்த பெரியப்பா இந்த ஊரை விட்டு போக மாட்டேடா கண்ணு. தைரியமாடுறா, பெரியப்பாவும் கூடியேதான் இருப்ப. அண்ணே தமிழ்ச்சிலேயே பார்த்தீங்களானே அம்மா, பேத்தியே பார்த்தியா? நம்ம தமிழ் என்ன கோலத்தில் இருக்கான்னு பாத்தீங்களா? உடம்பு பூரா கரங்கி போச்ச மாப்பிள்ள. டாக்டர் என்ன சொல்றது? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மாமா. லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் வராராம், பெரிய ஆபரேஷன் தான், ஆனா பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க இருக்கும்போது தமிழுக்கு இப்படிலாம் நடக்க எப்படி மாப்பிள்ள விட்டீங்க? அமுதன் வேண்டான்னு தான் சொன்ன. நான் தான் தமிழ கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தமிழ் செல்வி வயிற்றுல இருந்த குழந்தை களைஞ்சிருச்சு மாமா. என் பேத்தி கர்ப்பமா இருந்தாளா? தமிழ் செல்வி கர்ப்பமா இருந்தாளா? எங்க யாருக்கும் தெரியல மாமா. ஏன்னு தெரியல, தமிழ் செல்வி யாருக்கும் சொல்லாம மறைச்சிட்டா. இப்ப டாக்டர் வந்து குழந்தை களைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போதுதான் மாமா எங்களுக்கே தெரியும். அவன் வயத்துல ஒரு குழந்தை தங்காதான்னு என் மருதமல முருகனை வேண்டாத நாளே இல்லையே. அவளுக்கு இப்படியா இந்த கர்ப்பம் கலையணும் முருகா? நான் இங்க வந்ததுல அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்க மாப்பிள்ள. தமிழ்ச்செல்வியோ கொலகேசில கைது பண்ணிருக்காங்க. அவ கர்ப்பமா வர இருந்திருக்கா? இப்ப அக்னி கோயில் வந்து அப்படியே கருகி போயிருக்கா? நடந்ததுல மாமா யாரோ அவளை குறி வச்சு கொள்றதுக்கு திட்டம் போடுறாங்க. நான் சொன்னாலும் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ சொல்றது ஒண்ணு ஒண்ணு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்க. வெண்மதி மாமா, நான் இங்க இருக்கிறது காரணமே தமிழ் செல்வி உயிர் குறி வைக்கிற அந்த கும்பலை பிடிக்கிறது தான் மாமா. எப்படி கூடி சீக்கிரம் பிடிச்சிடும் மாமா. மனதைரியத்தை தாண்டி வந்துருவா. நம்ம புள்ள அவளுக்கு ஒண்ணு ஆகாது.